Hi everyone, this is Devi and welcome back to my channel. Nangal recenta Tiruchendur temple visit pannom. Inga Chennai la irundhu Tiruchendur poradhukku evlo traveling time aachi, evlo fare aachi, adhu mattum illama Sami darshanam pandradhukku evlo time aachi. Ellame indha video la share pannirukken, skip pannama paருங்க. Chennai la irundhu direct Tiruchendur train pathina correct ah 14 hours traveling vandhadhu. நாங்க வந்து இந்த ட்ரிப் வந்து சண்டே வந்து டிராவல் பண்ணுற மாதிரி வந்து ட்ரிப் டிசைட் பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ரொம்ப க்யூ இருக்கும், சாமியை வந்து கிட்ட கூட போய் பார்க்க முடியாது. அதனால் சண்டே டிராவல் பண்ணிட்டு மண்டே மார்னிங் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே ரிட்டர்ன் ஆகிடலாம் சென்னைக்கு அப்படின்றதுனால, இந்த முறை வந்து சென்னை டு திருநெல்வேலி வந்தே பாரத் ட்ரெயின் அதை தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். சென்னை டு திருநெல்வேலி ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 7.5 hours ட்ராவலிங் ஆச்சு. ஸோ 14 hours கம்பேர் பண்ணும்போது இந்த 7.5 hours, ஸோ திருநெல்வேலி டு திருச்செந்தூருக்கு கரெக்டாக 1 hour, ஸோ 8.5 hoursில் நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகிடலாம் அப்படின்றதுனால வந்தே பாரத் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம். சண்டே வந்து புக் பண்ணோம். எவ்வளோ ஃபேர்னு பார்த்தீங்கன்னா, பர் பர்சனுக்கு வித் ஃபுட் 1600 rupees, வித்தவுட் ஃபுட்டும் இருக்குது, உங்களோட ஓன் ஃபுட்டும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். சென்னை எக்மோ ரயில்வே ஸ்டேஷனில் கரெக்டாக 2:50 இந்த ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட் 10:40 திருநெல்வேலி ரீச் ஆகிடுது. நாங்கள் வந்து 1 month பிஃபோரே வந்து இந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக வந்து எக்மோ டு திருநெல்வேலி ரீச் ஆகிறதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா 6 stopping நிறுத்துகிறாங்க. தாம்பரம் 1st stopping, செகண்ட் விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தது உட்காந்துட்டு போகிறதுக்கு. 7.5 hours வந்து சிட்டிங்கில் உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. சேர்லாம் வந்து நீங்கள் நல்லா சாஞ்சி உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேக் புஷ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது ரீசெண்டாக விட்ட ட்ரெயின் அப்படின்றதுனால ட்ரெயின் நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அதே போல் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே சொல்ல முடியாது. வந்தவுடனே ஒரு கப் டீ கொடுத்துருந்தாங்க. அந்த டீ கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஷார்ப்பாக 2:50 கரெக்டாக ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 நிமிஷம் முன்னாடியோ பின்னாடின்னு கூட சொல்ல முடியாது, கரெக்டான டைம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக் டோர் லாக்ன்றதுனால 2:50 ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்ஸ் எல்லாமே லாக் ஆகிடுது. அதே போல் வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட் அது எல்லாமே இருந்தது. நான் ஏறும்போது நினச்சேன், ஐயோ ட்ரெயின் இவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour ஆயிருக்காது, அதுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வருது, டாய்லெட் போகிறவங்க எல்லாமே கரெக்டாக ஃப்ளஷ் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக ஃப்ளஷ் பண்ணிவிட்டு கூட வெளியே வரமாட்டாங்க. சார்ஜர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டோட அடியில் செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சகாப்தி ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சைடில் இருக்கும், பட் வந்தே பாரத்தில் சீட்டுக்கு அடியில் வந்து இந்த ஃப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருந்தது. நாங்கள் வந்து ஏறினோடனே என்னடா இது ஃப்ளக் பாயிண்ட்டு செட் பண்ணலையோ அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சு பார்த்தா தான் தெரியுது ஃப்ளக் பாயிண்ட் அடியில் இருக்குதுன்னு. எக்மோ ஸ்டேஷனை பார்த்தா கொஞ்சம் பேர் தான் ஏறினாங்க. தாம்பரம் ஸ்டேஷனில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதில் தான் ஏறினாங்க. ஒரு வழியாக நல்லபடியாக ட்ராவல் பண்ணி திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். நான் சொன்ன பேப்பர் கப் இது தான், பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்தது. கரெக்டாக 10:40 திருநெல்வேலி ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மழை, சரியான மழை. ஐயோ என்னடா இது, கோயிலுக்கு போவோம்னு பார்த்தோமே மழை இப்படி அடிக்குதே, எப்படா நாளைக்கு காலையில் தரிசனம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கஷ்டமாயிடுச்சு. திருநெல்வேலி ஸ்டேஷன்லே பார்த்தீங்கன்னா நிறைய கேப், ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அவங்களே வந்து கேட்குறாங்க எங்கே போகணும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுனால சென்னையிலேயே கேப் புக் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் போனவுடனே கேப் அங்கே வந்துட்டதுனால அதில் ஏறிட்டோம். என்ன ஒன்று, மழை அதிகமாக இருந்தது, நல்ல வேலை முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். இந்த மழையில் அங்கே போய் பண்ணியிருந்தால் ஃபேர் எல்லாமே டபுளாக தான் கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அதுவும் காரோட பாதி லெவல் அளவுக்கு போகிற வழி எல்லாமே சரியான தண்ணி, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ தண்ணி நின்றுது. எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இருந்தது, ஐயோ எப்படா நாளைக்கு காலைல தரிசனம் பண்ணுறது, யார் கேட்டாலும் திருச்செந்தூர்லேயும் மழை பெஞ்சுட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்குள்ளே இடி, மின்னல், மழை அது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஒரு வழியாக திருச்செந்தூர் போய் ரீச் ஆனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் மழை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா எந்த மழையுமே இல்லை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பரவாயில்ல நைட்டோட மழை நின்றுடுச்சு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங் 4:30 கோயிலுக்கு போனோம்.
நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேருந்து கரெக்டாக 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து திருச்செந்தூர் டெம்பிள். ஸோ அதனால் ஈஸியாகவே இருந்தது. மார்னிங் 4:30 பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஏன்னா நைட்டு ஸ்டே பண்ணவங்க எல்லாமே மார்னிங் ஏர்லியராக எழுந்து குளிச்சுட்டு அங்கேயே வந்து க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் போனப்பவே நல்ல க்யூ இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 4:30 காலையில் சரியான இருட்டு, ஆனால் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாட்டர்டே சண்டே தானே கூட்டம் இருக்கும், நம்ம வீக் டேஸில் தானே போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் அன்றைக்கி என்னன்னு தெரியல, மண்டே அவ்வளோ கூட்டம் இருந்தது. அறுபடை வீட்டில் 2ஆம் படை வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர். எல்லா முருகர் கோயிலும் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கும். கடலோரத்தில் இருக்கிற ஒரே கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருச்செந்தூர் டெம்பிள் தான். இந்த கோயிலில் மூலகர் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 மைல் இருக்கும். அதே போல் எல்லா கோயிலுக்கு போனீங்கனாலும் நம்ம ஏறி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் நீங்கள் இறங்கி போய் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். இதனோட அர்த்தம் வந்து நீ என்னை வந்து இறங்கி வந்து பாரு, உனக்கு நான் ஏற்றத்தை தரேன் அப்படின்றது தான் இதனோட அர்த்தம். இங்கே வந்து முருகர் பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தியாக இருக்கார். அதனால்தான் வெள்ளைக்கலர் பூவில் வந்து பிரம்மாவுக்கும் பச்சை கலர் சாத்தி வந்து விஷ்ணுவுக்கும் சிவப்பு சாத்தி சிவனுக்கும்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி அப்போ இந்த 3 கலர் பூக்களால் முருகரை வந்து வழிபடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் இயர் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. இந்த மண்ணை மிதிக்காத மகான்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆதிசங்கர், குமரகுருபரர், வள்ளலார், நக்கீரர், கிருபானந்த வாரியார் இந்த மாதிரி நிறைய மகான்கள் வழிபட்ட புனிதமான ஸ்தலம் திருச்செந்தூர். டிஎம்எஸோட பாட்டில் பார்த்தீங்கன்னா மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சமான பாட்டு. ஒரு வழியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கரெக்டாக 6:30 வெளியே வந்தோம். காலையில் விஸ்வரூப தரிசனம் தான் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 1.5 hours ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மார்னிங் வந்து 7:00 கிட்ட இருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் அப்போ இலை விபூதி பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாழிக்கிணறு தீர்த்தம். முருகப்பெருமான் வந்து சூரனை வதம் செஞ்சதுக்கப்புறம் பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக உருவாக்கிய தீர்த்தம் தான் வந்து இந்த நாழிக்கிணறு தீர்த்தம். கடலோரம் இருந்தாலும் இந்த தீர்த்தம் வந்து உப்பு கரிக்காது. முருகர் வந்து பஞ்சலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சு அவரோட பிரம்மத்தி தோஷத்தை போக்கிக்கினாரு. அதே போல் முருகர் வந்து இங்கே குருவாகவே அருள் பாலிக்கிறார். நவகிரக குரு வந்து இங்கே வழிபட்டதுனால இந்த கோயில் வந்து குரு பரிகாரத்துக்கு ஒரு சிறந்த ஸ்தலம். இந்த வருஷம் நவம்பர் 2 அன்னைக்கு கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. விரதத்திலேயே கடுமையான விரதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கந்தசஷ்டி விரதம். யாரெல்லாம் குழந்தை வரம் வேண்டி கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விரதம் பார்த்தீங்கன்னா 1 நாள் 1 மிளகு, 2nd day 2, 3rd day 3, 6வது நாள் 6 மிளகு சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிப்பாங்க. யாரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க திருச்செந்தூருக்கே போய் அங்கே 6 நாளுமே இருந்து முருகனை வழிபடுவாங்க. அதே போல் 6வது நாள் அன்னைக்கு அந்த கந்தசஷ்டி அன்னைக்கு சூரபத்மனை அழிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடே சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 7வது நாள் முருகருக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அன்னைக்கு விரதத்தை முடிக்கிறவங்களும் உண்டு. இது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அப்படின்னா விரதம் இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி வழிபடுங்க. அதே போல் நீங்கள் வீட்டிலே வழிபடணும், திருச்செந்தூருக்கு போக முடியாது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. சாமிக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ பால் பழம் ஏதோ ஒன்று அதை சாமிக்கிட்ட வச்சு பிரசாதமாக வச்சு வேண்டி மனசார கும்பிட்டுக்கோங்க. மனசார நம்ம கடவுளுக்கு எது செஞ்சாலும் கண்டிப்பாக கடவுள் அதை ஏற்றுப்பார். இப்போ திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் போயின்ட்டுருக்கு. நெக்ஸ்ட் பிப்ரவரி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் வந்து அக்டோபர் 14 அன்னைக்கு ரூம்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஃப்ளோர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் கட்டியிருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் ரூம்ஸ் மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேமிலி காட்டேஜ், அதே போல் ஏசி ரூம்ஸ், நான் ஏசி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் ஏசி ரூமாக இருந்தால் 500 ருபீஸ், ஏசி ரூமாக இருந்தால் டபுள் பெட்ரூம்ஸ் வந்து 750 ருபீஸ்.
அதே போல் நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரு 10 பேர் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து 1000 ருபீஸ். பட் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணோன்னா முன்னாடியே பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ரூம்ஸ் வந்து இன்னும் நிறைய ஓப்பன் பண்ணலை, கொஞ்சம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இயர்லியராக ஓப்பன் பண்ணால் தான் ரூம்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் யாராவது கந்தசஷ்டிக்கு நீங்கள் அங்கே போக போகிறீங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிறவங்களுக்குன்னா தேவஸ்தானத்தில் போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக புக் ஆகிடும். பட் ஆன்லைன் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கேயே கேன்டீன், வெஹிக்கிள் பார்க்கிங், லிஃப்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் ஓரத்தில் நிறைய மயில் இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலோட ஒரு முக்கியமான ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் இலை விபூதி. இது வந்து காலையில் யாரெல்லாம் விஸ்வரூப தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. இந்த முறை எங்களுக்கும் அது கிடச்சிது, எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த இலை பார்த்தீங்கன்னா முருகரோட 12 கரங்கள் இருக்கிற மாதிரி இந்த இலையில 12 நரம்புகள் இருக்கும். நான் இதில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 கோடு இருக்கும். அதில் ஆதிசங்கரர் கடுமையான வயிற்று வலியில் அவசப்பட்டாராம். அவர் அவசப்பட்டப்ப நிறைய கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்தாராம். அவரோட வயிற்று வலி குணமாகணும்னு கேட்டாராம், ஆனால் அவருக்கு குணமாகவே இல்லையா. கடைசியாக அவர் சிவபெருமான், சங்கரா நீ திருச்செந்தூருக்கு போ, உன்னுடைய வயிற்று வலி குணமாகும் அப்படின்னு சொன்னாராம். அவர் அங்கே போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு இந்த இலை விபூதி பிரசாதம் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவர் வயிற்று வலி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுச்சான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம். நீங்களும் திருச்செந்தூர் போனீங்கன்னா மறக்காமல் இந்த இலை விபூதியை வாங்க மறக்காதீங்க. ஆனால் அது காலையில் விஸ்வரூப தரிசனம் அப்போ மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதே போல் இந்த ஊரில் கருப்பட்டி ரொம்ப ஃபேமஸ். அதனால் எனக்கு கொஞ்சம் கருப்பட்டி வாங்கிட்டு போனோம் வீட்டுக்கு அப்படின்றதுனால போகிற வழியிலே ஒரு கடை பார்த்தோம், அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பனை ஓலையில் செஞ்ச இது நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஒரு விசிறி எடுத்தேன். அந்த விசிறி பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்தது. இதில் காற்று வருமானு சொல்லிட்டு விசிறி பார்த்தேன். பனை ஓலையில் செஞ்ச கைவினைப் பொருள்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிளுகிழுப்பெல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் வச்சுருப்பான்ல, அந்த மாதிரி அவங்க பனை ஓலையிலே செஞ்சுருந்தாங்க. ஆனால் நிஜமாக அதை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அது மட்டும் தெரிஞ்சுது. பட் அழகாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆசையாக இருந்தது, ஆனால் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர முடியாது அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம். அங்கேருந்து ஒரு வழியாக திருச்செந்தூர் தரிசனம் முடிச்சுட்டு வர வழியில் வாங்க வேண்டியதும் வாங்கிட்டோம். இப்போ வந்து டைரெக்டாக வந்து இப்போ திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து சென்னைக்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கு போனோம். மண்டே நைட்டே வந்து சென்னைக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுனால ரிட்டர்னும் வந்தே பாரத் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 3:20 திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு வருது. ஷார்ப்பாக அந்த டைமுக்கு வந்துருச்சு, நாங்களும் ட்ரெயினில் ஏறிட்டோம். ஒரு வழியாக ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு நாங்கள் எப்படி சென்னையில் ஏறினப்போ ஃபுட்ஸ்லாம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ரிட்டர்னும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, எந்த குறையுமே சொல்ல முடியாது. கரெக்டாக 11 PM சென்னை எக்மோ ஸ்டேஷனுக்கு திரும்பவும் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.